எல்லோரும் நினைக்கிறார்கள் நாம் இஸ்லாமியர்களின் பக்கம் நிற்கிறோம் என்று. இல்லை, நாம் ஜனநாயகத்தின் பக்கம் நிற்கிறோம், நீதியின் பக்கம் நிற்கிறோம். பாபர் மசூதியை இடித்தது சட்டவிரோதம். ராமர் கோவில் அங்கே இல்லை. சனாதனம் என்பது பிறப்பின் அடிப்படையில் ஒருவன் உயர்ந்தவன், இன்னொருவன் தாழ்ந்தவன் என்று சொல்லுவது. சைவம் வைணவம் என்றுதான் மதங்கள் இருந்தனவே தவிர இந்த மண்ணில் இந்து மதம் என்ற ஒரு மதம் தோன்றவே இல்லை, அப்படி உருவாகவே இல்லை. ராமர் வைணவ மதத்தை சார்ந்தவர் என்றால் ராமனால் வதம் செய்யப்பட்ட ராவணன் சைவத்தை சார்ந்தவன். அந்த சைவ மதத்தை சார்ந்த ராவணன் எங்கள் தமிழன், இலங்கையில் இருந்தவன், தமிழ் சமூகத்தின் தலைவன், தமிழ் சங்கம் வைத்து தமிழை வளர்த்தவன். அப்படி என்றால் நாங்கள் ராவணனின் வாரிசுகள். ராவணனுக்கும் ராவணனுக்கும் நடந்த யுத்தம் என்பதை விட சைவத்திற்கும் வைணவத்திற்கும் இடையிலே நடந்த யுத்தம். ஐயோ தீ என்று அவர்கள் அழகக்கூடியவர்களோ சிறப்பாக்கத்தில் அந்த தீ பச்சரிக்கப்பட்டிருக்கிறது. அது நாடு மெய்யும் பரவும். நெடுமாறனவர்களின் தலைமையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றிருக்கிற உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இது ஒரு நெருக்கடியான காலகட்டம். ஜனநாயகத்திற்கும் சனாதனத்திற்கும் இடையில் நடைபெறுகிற கோட்பாட்டு யுத்தத்தில் நாம் ஜனநாயகத்தின் பக்கம் நிற்கிறோம். எல்லோரும் நினைக்கிறார்கள் நாம் இஸ்லாமியர்களின் பக்கம் நிற்கிறோம் என்று. இல்லை, நாம் ஜனநாயகத்தின் பக்கம் நிற்கிறோம், நீதியின் பக்கம் நிற்கிறோம் என்பதை அனைவருக்கும் உணர்த்த கடமைப்பட்டிருக்கிறோம். உச்ச நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து இங்கே நாங்கள் கூடியிருக்கிறோம் என்பதை விட அந்த தீர்ப்புக்கு பின்னால் இருக்கிற பாசிசத்தை எதிர்த்து நாங்கள் இங்கே கூடியிருக்கிறோம். ராமருக்கு எதிராக நாங்கள் கூடியிருக்கிறோம் என்பதை விட ராமரின் பெயரை தவறாக பயன்படுத்துகிற பாசிச சக்திகளுக்கு எதிராக இங்கே கூடியிருக்கிறோம். நாங்கள் ராமருக்கு கோயில் கட்ட வேண்டாம் என்று யாரும் சொல்லவில்லை. அனுமாருக்கு கூட கட்டிக் கொள்ளுங்கள், எங்களுக்கு அதில் பிரச்சனை இல்லை. ஆனால் 400 ஆண்டுகான பழமை வாய்ந்த வரலாற்று சின்னமான பாபர் மசூதியை இடித்த இடத்தில் மீண்டும் பாபர் மசூதியை கட்ட வேண்டும் என்பதுதான் கோரிக்கை. இதற்கு உச்ச நீதிமன்றமே ஒப்புதல் வாக்குமூலம் தருகிறது. தீர்ப்பில் என்ன சொல்லியிருக்கிறார்கள்? தலைமை நீதிபதி உள்ளிட்ட 5 நீதிபதிகள் பங்கேற்ற அரசியல் சாசன அமர்வு இந்த வழக்கை விசாரித்து 1045 பக்கங்கள் கொண்ட தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. இந்த 1045 பக்கங்களில் 160 பக்கங்கள் புராணங்களில் இருந்து மேற்கோள்கள் காட்டப்பட்டிருக்கின்றன. எதற்காக என்றால் அந்த இடத்தில் ராமர் பிறந்தார் என்று உறுதி செய்வதற்காக. வேறு எந்த ஆதாரத்தையும் இந்த 5 நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசன அமர்வு ஆதாரமாக எடுத்துக்கொள்ளவில்லை. வழக்கமாக தீர்ப்பு எழுதுவது எப்படி? இருதரப்பிலே வாதம், வாதிக்கு ஒரு வழக்கறிஞர், பிரதிவாதிக்கு ஒரு வழக்கறிஞர். வழக்கறிஞர்கள் எடுத்து வைக்கிற வாதங்களை நடுவர் அல்லது நீதியரசர் கவனிப்பார். வாதங்களில் முன்வைக்கக்கூடிய முக்கியமானவை சாட்சியங்களும் ஆவணங்களும் ஆகிய ஆதாரங்கள் தான். ஆவணங்கள் என்றால் டாக்குமெண்ட்ஸ், ஆவணங்களை காட்ட வேண்டும். சாட்சியம் விட்னஸஸ், சாட்சியங்கள் ஆட்களாக நபர்களாக வந்து சாட்சியம் சொல்ல வேண்டும். அந்த ஆவணங்களில் இருக்கிற உண்மையை அறிந்து கொள்வதற்கு உறுதிப்படுத்துவதற்கும் சாட்சியம் தேவை. ஆகவே நீதியரசர்களாக இருப்பவர்களின் கண் முன்னாலேயே கூட ஒரு குற்றம் நிகழ்ந்தாலும் என் கண் முன்னால் இந்த குற்றம் நிகழ்ந்தது, எனவே நான் இப்போதே தீர்ப்பு தருகிறேன் என்று நீதிபதி தீர்ப்பு தர முடியாது. நீதியரசர் இந்த வழியே காரில் போகிறார், ஒருவன் ஓடி வந்து இன்னொருவனை குத்தி கொலை செய்கிறான், அவர் கண் முன்னாலேயே பார்க்கிறார். உடனே நீதிமன்றத்திற்கு போய் இந்த குற்றத்தை நானே கண்ணால் பார்த்தேன், எனவே அவனுக்கு நான் ஆயுள் தண்டனை வழங்குகிறேன் அல்லது மரண தண்டனை வழங்குகிறேன் என்று தீர்ப்பு எழுத முடியாது. சட்டத்தின்படிதான் தீர்ப்பு எழுத முடியும். சட்டம் என்ன சொல்லுகிறதோ அந்த அடிப்படையில் ஆவணங்களையும் சாட்சியங்களையும் கொண்டு வந்து நீதிமன்றத்தின் முன்னால், நீதி அரசரின் முன்னால் காட்டி அவை அனைத்தும் உண்மைதான் என்பதை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் வாதிட வேண்டும். அந்த வாதங்களின் அடிப்படையில், ஆவணம் சாட்சியம் உள்ளிட்ட ஆதாரங்களின் அடிப்படையில் தான் நீதியரசர் தீர்ப்பை எழுத முடியும். ஒருவேளை அந்த ஆதாரங்களும் சாட்சியங்களும் உண்மைக்கு மாறாக இருந்தாலும் கூட வேறு வழியின்றி அந்த ஆதாரங்களின் அடிப்படையில் தான் நீதியரசர் தீர்ப்பு எழுத முடியும். அவர் மாற்றி எழுத முடியாது.
இதுதான் மரபு, இதுதான் ரூல் ஆஃப் லா, சட்டத்தின் ஆட்சி. ஆனால் உச்ச நீதிமன்றம் இந்தியாவின் ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்கான கடைசி அரண், அங்கேதான் நாம் போய் நிற்க முடியும், கையேந்த முடியும், முறையிட முடியும். அது உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி உட்பட அரசியல் சாசன அமர்வே அந்த வழக்கை விசாரித்தது. அலகாபாத் உயர் நீதிமன்றம் அளித்த தீர்ப்பில் மனநிறைவு இல்லை, எங்களுக்கு நீதி கிட்டவில்லை என்று இரு தரப்பிலும் மேல்முறையீட்டுக்கு சென்றார்கள். இஸ்லாமியர் தரப்பிலும் இந்துக்களின் தரப்பிலும் பல்வேறு அமைப்புகள் மேல்முறையீட்டுக்கு சென்றன. 10க்கும் மேற்பட்ட அமைப்புகள் மேல்முறையீடு வழக்குகளை பதிவு செய்தார்கள். ஆனால் எல்லாவற்றையும் தள்ளுபடி செய்துவிட்டு மூன்று தரப்பை சார்ந்தவர்களை மட்டும் விசாரணைக்கு எடுத்துக்கொண்டது அரசியல் சாசன அமர்வு. ஒரு அமைப்பு ராம்லல்லா என்கிற அமைப்பு, லல்லா என்றால் குழந்தை, ராம்லல்லா என்றால் குழந்தை ராமர், அங்கேதான் குழந்தை ராமர் பிறந்தார் என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு ராம்லல்லா அமைப்பு, அதை ஒரு வாதியாக எடுத்துக்கொண்டது உச்ச நீதிமன்றம். அதே போல இஸ்லாமியரின் தரப்பில் சன்னி வக்பாரி வக்ஃபு வாரியம், இன்னொரு இந்து அமைப்பு அகோரிகளின் அமைப்பு நிர்மோகி அக்வரா என்கிற அமைப்பு, இரண்டு அமைப்புகள் இந்துக்களின் தரப்பில், ஒரு அமைப்பு இஸ்லாமியரின் தரப்பில். இந்த மூன்று அமைப்புகளும் எடுத்து வைத்த வாதங்களை கேட்ட 5 பேர் கொண்ட அந்த அரசியல் சாசன அமர்வு கடைசியாக எழுதிய தீர்ப்பின் பக்கங்கள் தான் 1045. அந்த தீர்ப்பில் என்ன சொல்லுகிறார்கள், அந்த இடத்தில் ராமர் பிறந்தார், அதனால் அங்கே ராமர் கோயில் கட்டப்பட்டது, அந்த ராமர் கோயிலை இடித்து தள்ளிவிட்டு தான் பாபர் மன்னராக இருந்த காலத்தில் அவருடைய தளபதி மீர்பாகி என்பவர் அங்கே மசூதி கட்டினார், ராமர் கோவிலை இடித்துவிட்டு தான் அங்கே மசூதி கட்டப்பட்டது என்பதுதான் குற்றச்சாட்டு. ஆகவேதான் நாங்கள் மசூதியை இடித்து விட்டோம், அங்கே ராமர் கோவிலை கட்டப்போகிறோம். இதுதான் இந்துக்கள் தரப்பிலே சொல்லப்படுகிற வாதம். ஆனால் உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லுகிறது, அங்கே ராமர் பிறந்தார் என்பதற்கு ஆதாரங்களை புராணங்களில் இருந்து தேடுகிறது. ராம்லல்லா அமைப்பிடம் கேட்கவில்லை, நிர்வோகி அகோரியிடம் கேட்கவில்லை, அவர்களால் அந்த ஆவணத்தை காட்ட முடியாது, வாய்ப்பில்லை. வேறு என்ன அப்சர்வேஷன்ஸ், வேறு என்னென்ன சொன்னார்கள் என்றால், பாபர் மசூதி இடிக்கப்பட்ட இடத்தில் பூமிக்கு அடியில் ஒரு கட்டிடம் இருந்தது, இந்திய தொல்லியல் துறை அதை உறுதிப்படுத்துகிறது, அந்த கட்டிடம் கோயிலாக இல்லை என்று சொல்கிறது. சரி, அடுத்து என்ன சொல்கிறது என்றால், அது இஸ்லாமிய கட்டிடமாகவும் இல்லை என்று சொல்கிறது. இந்திய தொல்லியல் துறை ஒரு கட்டிடத்தை பார்க்கிறது, அது தொடர்பான அறிக்கையை சமர்ப்பிக்கிறது. அந்த அறிக்கை என்ன சொல்கிறது என்றால், அந்த கட்டிடம் கோயில் இல்லை என்று சொல்கிறது. இன்னொன்றையும் சேர்த்து சொல்கிறது, அது இஸ்லாமிய கட்டிடமாகவும் இல்லை என்கிறது. இந்த இடத்தில் குவெஸ்சன் ஆஃப் லா என்பது என்ன, சட்டப்படியான கேள்வி என்னவென்றால், கோயில் இருந்ததா இல்லையா என்பதுதான், மசூதி இருந்ததா இல்லையா, இஸ்லாமிய கட்டிடம் இருந்ததா இல்லையா என்பதல்ல. ஏனென்றால் ஒரு கோவிலை இடித்து விட்டுதான் மசூதி கட்டப்பட்டது என்று வழக்கு. ஆகவே அங்கு கோயில் இருந்ததா இல்லையா என்றால் உச்ச நீதிமன்றமே ஒத்துக்கொள்கிறது, தொல்லியல் துறை அறிக்கையின்படி அங்கே கோயில் இல்லை. கோயில் இல்லை என்றால் ராமர் கோயிலும் இல்லை, ராமர் கோயில் இல்லை என்றால் ராமர் கோயில் இடிக்கப்படவில்லை, ராமர் கோயில் இடிக்கப்படவில்லை என்றால் பாபர் மசூதி இடிக்கப்பட்டது ஏன் என்கிற கேள்வி வருகிறது. இந்த இடத்தில் உச்ச நீதிமன்றமே சொல்லுகிறது, பாபர் மசூதி இடிக்கப்பட்டது சட்டவிரோதம், கோயில் இல்லை என்பதையும் ஒத்துக்கொள்கிறது. பாபர் மசூதி இடிக்கப்பட்டதும் சட்டவிரோதம் என்று சொல்லுகிறது உச்ச நீதிமன்றம். அதை விட முக்கியமாக இன்னொன்றையும் சொல்லுகிறது, 1949 முதன் முதலாக ராமர் சிலைகளை கொண்டு வந்து அந்த மசூதிக்குள்ளே வைத்தார்கள், அதற்கு முன்பு வைக்கவில்லை, தெரியாது, அதற்கு ஆதாரம் இல்லை. 1949 இப்போதான் நாடு விடுதலை பெற்று 2 ஆண்டுகளுக்கு முன்பு, ஆனால் மசூதி கட்டப்பட்டு 400 வருஷத்துக்கு மேலாகிறது, 400 ஆண்டுகளாக அது வழிபாட்டு தலமாக இருந்து வருகிறது. அப்படிப்பட்ட இடத்துல ராமர் சிலைகள் 49 தான் கொண்டு வரப்பட்டது, அதுவும் சட்டவிரோதம். இதை திருமாவளவன் சொல்லவில்லை, மேடையில் இருக்கிற தலைவர்கள் சொல்லவில்லை, உச்ச நீதிமன்றமே சொல்லுகிறது, அங்கே கொண்டு வந்து ராமர் சிலைகளை வைத்தது சட்டவிரோதம், பாபர் மசூதியை இடித்தது சட்டவிரோதம், ராமர் கோவில் அங்கே இல்லை. இவ்வளவையும் உச்ச நீதிமன்றம் சொல்லிவிட்டு கடைசியில் இடித்தவர்களுக்கே சொந்தம் என்கிறது. 2.77 ஏக்கர் நிலத்தை அவர்களுக்கே அளிக்க முன்வந்திருக்கிறது நீதிமன்றம். இதைத்தான் நாம் என்ன சொல்லுகிறோம் என்றால், உச்ச நீதிமன்றத்தை விமர்சிக்க வேண்டும் என்பதல்ல நம்முடைய நோக்கம்.
ஆனால் இந்த தீர்ப்பு அநீதி என்பதை சுட்டிக்காட்ட வேண்டிய தேவை இருக்கிறது. அவர்களே மரபை மீறி இருக்கிறார்கள். ஆவணங்களின்படி தீர்ப்பளிக்கப்படவில்லை, சாட்சியங்களின்படி தீர்ப்பளிக்கப்படவில்லை, சாஸ்திரங்களின்படி தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கிறது. நீதியை நிலைநாட்டுவதற்காக தீர்ப்பளிக்கப்படவில்லை, அமைதியை நிலைநாட்டுவதற்காக தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கிறது. முஸ்லீம்களுக்கு இல்லைன்னு சொன்னா நாடு அமைதியா இருக்கும், இந்துக்களுக்கு இல்லைன்னு சொன்னா அமைதியா இருக்காது என்கிற கவலை இந்த ஐந்து நீதிபதிகளுக்கே இருந்திருக்கிறது. அவர்களுக்கே ஒரு அச்சம் ஏற்பட்டிருக்கிறது. அதனால் தான் மோடி சொல்கிறார், இதை வெற்றியாகவும் கொண்டாட வேண்டாம், தோல்வியாகவும் கொண்டாட வேண்டாம். தோல்வி அவர் பக்கம் இருந்திருந்தால் இதே அறிக்கையை விட்டிருப்பாரா? இஸ்லாமியர்களுக்கு அந்த இடத்தை தந்திருக்க வேண்டும் என்று அந்த நீதிபதிகள் சொல்லி இருந்தால் பிரதமர் மோடி இதே அறிக்கையை வெளியிட்டிருப்பாரா என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவேதான் இன்னொன்றையும் அந்த உச்ச நீதிமன்ற தீர்ப்பு சொல்கிறது, 5 ஏக்கர் இஸ்லாமியர்களுக்கு. இஸ்லாமியர்கள் யாரும் எங்களுக்கு மாற்றி இடம் கொடுங்கள் என்று கேட்கவில்லையே. சென்னையிலே ஏராளமான குடிசைவாசிகளின் வீடுகளை இடித்து தரைமட்டமாக்கிய பிறகு அந்த மக்கள் நடுத்தரவில் நின்று கதறுகிற போது அரசாங்கம் சொல்கிறது, ஒக்கியன் துறைப்பாக்கத்திற்கு போ என்று அனுப்புகிறது மாற்று இடம். இஸ்லாமியர்கள் மாற்று இடம் கேட்டார்களா? இடிக்கப்பட்டதற்கு நீதி கேட்டார்கள். பாபர் மசூதியை கட்டித்தாருங்கள் என்றும் கேட்கவில்லை, மாற்று இடம் தாருங்கள் என்றும் சன்னி வகுப்பு வாரியம் கேட்கவில்லை. ஆகவே இந்த நிலையில் இவர்களாகவே முன்வந்து 5 ஏக்கர் நிலத்தை தருகிறோம். நான் இந்த இடத்திலே எழுப்புகிற கேள்வி என்னவென்றால், ராமரங்கே பிறந்தார் என்பதற்கு சாஸ்திரங்களை மட்டுமே அடிப்படையாக வைத்து தீர்ப்பு சொல்லி இருக்கிற நீதிபதிகள் உள்ளபடியே அமைதியை விரும்பியிருந்தால் இந்த இடம் அரசுக்கு பொதுவாக இருக்கட்டும். ராமர் கோவில் கட்டுவதற்கு 5 ஏக்கர், பாபர் மசூதியை கட்டுவதற்கு 5 ஏக்கர் வெளியிலே வாங்கிக் கொள்ளுங்கள், அரசாங்கமே கட்டித்தரும், அதையும் மத்திய அரசாங்கம் கட்டித்தரும், இதனையும் மத்திய அரசாங்கம் கட்டித்தரும், இந்த இடம் பொது இடமாக இருக்கும், அனைத்து தரப்பு மக்களுக்கும் பயன்படக்கூடிய ஒரு மருத்துவமனையோ அல்லது ஒரு பல்கலைக்கழகமோ அல்லது ஏதேனும் ஒரு கல்வி நிறுவனமோ கட்டலாம் என்று ஏன் தீர்ப்பளித்திருக்க கூடாது? மசூதி இடிக்கப்பட்ட இடத்திலே மசூதியை கட்டித்தர வேண்டும், இதுதான் ஜனநாயகம். இந்த ஜனநாயகம் மறுக்கப்பட்டதால் நாம் இங்கே கூடி அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறோம். எனவே இது உச்ச நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிரான ஆர்ப்பாட்டம் என்பதை விட சனாதனம் என்கிற பாசிசத்திற்கு எதிரான ஆர்ப்பாட்டம். பாசிசம் என்பது இத்தாலி சொல், முசோலியின் கொள்கைக்கு பெயர் பாசிசம், அது அங்கிருந்து வந்த சொல். இந்தியாவிலே பாசிசத்திற்கு வேறு பெயர், அதுதான் சனாதனம் என்பது. சனாதனம் என்பது சிறுபான்மையினரை அடக்கி ஒடுக்கி வைப்பது, சனாதனம் என்பது நாலுவர்ண முறையை இங்கே மீண்டும் நிலைநாட்டுவது, சனாதனம் என்பது பிறப்பின் அடிப்படையில் ஒருவன் உயர்ந்தவன் இன்னொருவன் தாழ்ந்தவன் என்று சொல்லுவது. சைவம் வைணவம் என்றுதான் மதங்கள் இருந்தனவே தவிர இந்த மண்ணில் இந்து மதம் என்ற ஒரு மதம் தோன்றவே இல்லை, அப்படி உருவாகவே இல்லை. இது பிற்காலத்தில் உருவானது. இதை மட்டும் சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். நாங்கள் ராமருக்கு எதிரானவர்கள் இல்லை, ஆனால் ராமன் வைணவர். ராமர் வைணவ மதத்தை சார்ந்தவர் என்றால் ராமனால் வதம் செய்யப்பட்ட ராவணன் சைவத்தை சார்ந்தவன். அந்த சைவ மதத்தை சார்ந்த ராவணன் எங்கள் தமிழன், இலங்கையில் வாழ்ந்தவன், தமிழ் சமூகத்தின் தலைவன், தமிழ் சங்கம் வைத்து தமிழை வளர்த்தவன். அப்படி என்றால் நாங்கள் ராவணனின் வாரிசுகள், ராவணனின் வாரிசுகள். ராமாயணம் என்பதே ராவணனுக்கும் ராமனுக்கும் இடையில் நடந்த யுத்தத்தை விவரிப்பதுதான். அது இன்னொரு உருவகத்தை காட்டுகிறது. ராவணனுக்கும் ராமனுக்கும் நடந்த யுத்தம் என்பதை விட சைவத்திற்கும் வைணவத்திற்கும் இடையில நடந்த யுத்தம். ராவணன் வீழ்த்தப்பட்டான் என்றால் சைவம் வீழ்த்தப்பட்டது, சைவம் உள்வாங்கப்பட்டது. வைணவமும் சைவமும் ஒன்று சேர்ந்து பிற்காலத்தில் தான், மிகவும் பிற்காலத்தில் தான், ஆதிசங்கர காலத்தில் தான் 6-7 மதங்கள் ஒன்று சேர்ந்து ஒரு குறிப்பிட்ட அடையாளத்தை உயர்த்தி பிடிக்கக்கூடிய நிலை உருவானது. அப்போது இந்துக்கள் அல்லது வைதீக மதவாதிகள் என்று அழைக்கப்பட்டவர்கள் ஒரே ஒரு சாதிதான். இதை சொல்லுவதற்காகத்தான் இதை நான் சொல்லுகிறேன். பிராமணர்களுக்கு மட்டும்தான் இந்து என்ற சொல் பொருந்தும். அவர்கள் சிந்து கரையிலே வாழ்ந்தவர்கள் என்று வரலாறு சொல்லுகிறது. அவர்களைத்தான் சிந்துக்கள் அல்லது இந்துக்கள் என்று அழைத்தார்கள். இன்றைக்கு நாங்கள் ஆண்ட பரம்பரை என்று சொல்லிக் கொள்ளக்கூடிய நம்முடைய தமிழ் சொந்தங்களோ அல்லது மற்றவர்களோ, இவர்கள் யாரும் இந்துக்கள் இல்லை. சைவர்களாக வாழ்ந்தார்கள் அல்லது வைணவர்களாக வாழ்ந்தார்கள். வைணவ மதம் வேறு, சைவ மதம் வேறு. சைவத்திற்கும் வைணவத்திற்கும் யுத்தம் நடந்து லட்சக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்ட வரலாறு உண்டு. அதனுடைய அடையாளம் தான் ராமாயணம் என்கிற காவியம். சைவத்திற்கும் வைணவத்திற்கும் நடந்த யுத்தத்தின் சாட்சியமாக இருப்பதுதான் ராமாயணம் என்கிற காவியம். இதை எதற்காக நாம் சொல்லுகிறோம் என்றால்,
இன்றைக்கு சனாதனத்தை எதிர்த்து நாம் போரிடுகிற நிலையில நாம் ஒட்டுமொத்த இந்து சமூகத்திற்கும் எதிராக பேசுவதாக எண்ணுகிறார்கள். எல்லா கட்சியிலும் இந்துக்கள் இருக்கிறார்கள். இந்து சமூகத்தின் நம்பிக்கைக்கு எதிராக நாம் பேசவில்லை. ஆனால் நம்பிக்கை என்கிற பெயரால், சாஸ்திரம் என்கிற பெயரால் சிறுபான்மை சமூகத்திற்கு எதிரான ஒரு அணி இங்கே இணைக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடுதான் எல்லாவற்றுக்கும் வழிகாட்டி, முற்போக்கு சிந்தனைகளுக்கு வழிகாட்டி, ஜனநாயகத்திற்கு வழிகாட்டி. ஐஓபி சேப்பாக்கத்தில் பற்றிவிட்டது, ஐஓபியில் பற்றவில்லை. ஐஓபி என்றவர்கள் அணையக்கூடிய வகையிலே சேப்பாக்கத்தில் அந்த தீ பற்ற வைக்கப்பட்டிருக்கிறது. அது நாடு முழுவதும் பரவும், ஜனநாயகத்தை காப்பாற்றும், சமாதானத்தை சுட்டரித்து சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.